டிஎன்பிசி தேர்வுகளுக்கான நேரம் மாற்றியமைக்கப்படுவதாகவும் அதன் தலைவர் பாலச்சந்திரன் நேற்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி வரும் அரசு அலுவலர்களுக்கு பதவி உயர்வுக்கான துறை தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி விழுப்புரத்தில் உள்ள காமராஜர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் அரசு அலுவலர்களுக்கான துறை தேர்வுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு கா பாலச்சந்திரன் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்கள் தலைநகரங்களில் அரசு அலுவலர்களுக்கு பதவி உயர்வுக்கான துறை தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த துறை தேர்வில் தமிழகம் முழுவதும் உள்ள 68,000 மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பங்கேற்றுள்ளனர். வரும் மே மாதம் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடைபெற உள்ள அதே நாட்களில் யுபிஎஸ்சி வனத்துறை அதிகாரிகளுக்கான தேர்வு நடைபெறுவதால் குரூப் 1 தேர்வு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை இருந்தது. ஆனால் ஆய்வு நடத்தியதில் யுபிஎஸ்சி தேர்வில் 2 நபர்கள் மட்டுமே எழுதுகிறார்கள். அதற்கான குரூப் 1 தேர்வை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே திட்டமிட்டபடி குரூப் 1 தேர்வு நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு தேதிகள் இம்மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்படும். தேர்வு தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 75 நாட்களில் தேர்வுகள் நடைபெறும். இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறும் கால நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் வரை காலையில் 10 தொடங்கி 1 வரை நடைபெற்று வந்த தேர்வுகள் இனிமேல் காலை 9:30 தொடங்கி பிற்பகல் 12:30 வரை நடைபெறும் என்று, மாலை தேர்வுகள் வழக்கம் போல் 2 தொடங்கி 5 வரை நடைபெறும் என்று பாலச்சந்திரன் கூறியுள்ளார். தேர்வு நேரத்திற்கு 30 முன்பாக தேர்வு கூட நுழைவு கதவுகள் மூடப்படும். எனவே தேர்வு நேரத்திற்கு 30 முன்பாகவே தேர்வுகள் வந்துவிட வேண்டும். அதற்கு பிறகு வரும் தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 32 வகையான தேர்வுகளை நடத்த டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.